நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா அப்படியே ஒட்டிட்டு இருக்கான் சீஸ்ல. வா எனக்கு இந்த மாதிரி சீஸ் புல் வந்தா ரொம்ப பிடிக்கும். வாஃபுல் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க பேண்டர் வேற மாதிரி. மோமோ லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த அளவுக்கு மோமோலாம் சாப்பிடவே மாட்டேன். ஆனா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பா எப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல். சட்னி தாறு மாதிரி எல்லா மோமோவையும் சாப்பிட்டுருவேன் அந்த அளவுக்கு இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தண்டியார்பேட்ல இருக்க ஃபியூல் ஜூஸ் அண்ட் பாஸ்தா பார்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜூஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பிகாஸ் நான் ஜொமேட்டோல நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணி குடிச்சிருக்கேன் இங்க ஜூஸ். ஸோ ஜூஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. லைக் பாஸ்தா, வாஃபுல், ஐஸ்கிரீம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் தண்டியார்பேட்ல இருக்க பிரான்ச், நம்ம ஏரியா பிரான்ச். வெயில் வேற வெளுக்குதுங்க எப்பா. இது மழை பெய்தா வெயில் அடிக்கலையா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு அது படி பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தேன் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்டு போலாமே அப்படின்னு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்றத நான் லொகேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்க உள்ள போய் அவங்க கிட்ட என்ன வெரைட்டி ஆஃப் ஜூசஸ் இருக்கு, என்னென்ன ஃபுட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கியூட்டான ஆம்பியன்ஸ், லைக் வெளியே உட்காந்து சாப்பிட்ற ஈவினிங் டைம்லாம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். கரெக்டான ஒரு குட்டி காம்பாக்டான ஒரு ஷாப்பு. ஸோ உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஃபுட்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட பாஸ்தாஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க போகலாம். போய் வந்து பார்த்தோன்னே அவங்களோட மெனுல சில சில ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. அதுல தான் சில ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கேன். என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஆக்சுவலா வெளியே உள்ளே பிளேஸ் இருக்கு. சரி நான் வெளியே அப்படியே ஜாலியா உட்காந்து பேசலாமே அப்படின்னு தான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் அவங்களோட சிசி ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா, வாஃபுல் இருக்கு, அண்ட் அவங்களோட மோமோ பிளேட்டரு. அப்புறம் இங்க வந்து ஃபலூடா வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கா போல வெயிலுக்கும் அதுக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா பன்னீர் பீஸா, அதுக்கப்புறம் அவங்களோட சாக்லேட் ஷேக்கு, ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஃபியூல் ஸ்பெஷல் ஜூஸ். ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிளாஸ்ல கொடுக்குறாங்க. ஒன்னு குடிச்சாலே ஃபுல் டைட் ஆயிடும். எடுத்தோன்னா அவங்களோட ஃபியூல் தான். அப்படிங்கிற வெயிலுக்கு ஜூஸ் ஷேக்கும் ரொம்ப மஸ்ட். செம்மையா இருக்குடா. அந்த செஃப் ஸ்பெஷல்னு வச்சிருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்றாங்க. ஜூஸ்லயே ஃபியூஷன் வச்சு செம்மையா இருக்குது. இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களோட பீஸா தான் போக போறேன். ஏன்னா அது ஆறு கருவாடா போயிருக்கேன் நேரத்துக்கு. நல்ல பீஸா, கரெக்டான லெவல் சீஸ் போட்டிருக்காங்க. அதை போட்டிருக்க பேஸ் வந்து நல்லா இருக்கு, சீஸ் சூப்பரா இருக்கு. அந்த பன்னீர்ல போட்டிருக்க மசாலா, அப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்க அந்த கேப்சிகம் எல்லாம் சேர்ந்து அவங்க போட்டிருக்க அந்த பேஸ் சாஸ் வந்து சூப்பரா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, பக்காவா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சீசி ஃப்ரை பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. வா அப்படியே ஒட்டிட்டு இருக்கான் சீஸ்ல. வா எனக்கு இந்த மாதிரி சீஸ் புல் வந்தா ரொம்ப பிடிக்கும். இது சுட சுட இருக்குடா, நான் கூட ஆரிச்சோன்னு நினச்சேன். இப்போ பயங்கரமாக இருக்கு. சீஸ் ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா உங்களுக்கு காட்டுறது தான், அதை வந்து கிட்டி விட்டேன் இல்லை அப்படியே எடுத்து கையில் தான் சாப்பிடுவேன். டாம் இது செம்மையாக இருக்குடா. சீசி ஃப்ரைஸ் மஸ்ட் ட்ரை. நல்லா பேக் பண்ண பார்ட்டில் அப்படியே எனக்கு அந்த கிறிஸ்பி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. அம்மையா சீஸ் போட்டுருவாங்க. டெலிவரி சீஸ் போட்டு சும்மா பரட்டி எடுத்துருக்காங்க. பாட்டை போட்டால் வேற லெவலில் இருக்கும்.
பல்லுடா இப்படி கரைஞ்சே போச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மோமோஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ மோமோஸ்ல வந்து அவங்க நிறைய மோமோஸ் வந்து வச்சிருக்காங்க கலர் கலரா. ஸோ இது வந்து அவங்களோட மோமோ பிளேட்டரா, கிரீன் கலர் மோமோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே பண்ணிருக்காங்க, கார்ன் யூஸ் பண்ணிருக்காங்க, கேரட்டு அப்புறம் குட்டி குட்டி ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு நல்லாவே இருக்கு. பரவாயில்ல, நான் யோசிச்சேன் ஜூஸ் ஷாப் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஃபுட்டும் இந்த அளவு நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நான் எல்லோ ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன், எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருந்தது. ஸோ அவங்களோட சட்னி மோமோ மஸ்ட் ட்ரை. மோமோ லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அந்த அளவுக்கு மோமோலாம் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, பார்ப்பப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல். சட்னி தாறு மாதிரி விட்டு எல்லா மோமோவையும் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு இருக்கு. இவனுக்கு யாராவது ஒருத்தர் ஆதரவு கொடுத்தே ஆகணும். பாவம். இவங்க கிட்ட ஃபலூடாஸும் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. அதில் நமக்கு ஸ்ட்ராபெரி ஃபலூடா. ஆஹா, எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்களே. சான்ஸ் இல்லடா, சம சைஸ் ஃபலூடாவும் சின்ன கிளாஸில் இல்லாமல் ஒரு கிங் சைஸ் ஃபலூடா மாதிரி கொடுத்துருக்காங்க. டேம். நெக்ஸ்ட்டு வந்து வாஃபுல் போயிடலாமா இல்லை பாஸ்தா? தலையை வந்து பாஸ்தா மேலே பப்பந்தந்தே கண்ணாக இருக்கான். ஆக்சுவலாக ஈவினிங் டைம் வந்தால் இன்னும் லைக் எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்கும். பட் ஜூஸ் குடிக்கணும் அந்த டைம்னா லன்ச் தான், அந்த ஆஃப்டர்நூன் டைம் தான். பட் ஈவினிங் டைமில் வந்து சில்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு போகிறதுக்கு ஒரு செம ஸ்பாட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பாஸ்தா, மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா, நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ செம்ம க்ரீமியாக போட்டுருவாங்க உள்ள, மேலே சீஸை வந்து மேலே வச்சு லேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாஸ்தா செம்மையாக இருக்குது. பாஸ்தா மேலே போட்டிருந்த அந்த சீஸ் லேயர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பார்ட் வந்து அவங்களோட உண்மையாக அவங்க போட்டிருக்க அந்த அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மில்க்கு அந்த க்ரீமு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிக்க அரிகனோ, அரிகனோலாம் நிறையா போட்டிருக்காங்க. நான் இதெல்லாம் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. பட் என்னென்னா கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம். பட் மேலே போட்டிருக்க அந்த சீஸ் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அருமையாக இருக்குது. யோசிக்கவே முடியல இந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ரோஸ் மில்க், இப்போ அவங்க கொடுக்குற குவான்டிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஜூஸ் இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். கையிலுக்கு அதுவும் நல்லா சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கிற ஃபீல் இருக்கே, வேற லெவல். நெக்ஸ்ட் அவங்களோட வாஃபிள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களோட சாக்லேட் வாஃபிள் அப்படியே ஒழுவிட்டு இருக்கா போல ஆள். ஒழுவு தெரிஞ்சு அவனுக்கு வாவ். அவங்க வச்சதுக்கு எதுக்கும் ஆன்சரடா. வாஃபுல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா பேட்டர் வேற மாதிரி. அப்பா சம், நான் சாப்பிட்டதுலேயே ஒரு குட் ஒரு பெஸ்ட் வாஃபுல். ஏன்னா வாஃபுல் வந்து கடிக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, லைக் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதுவும் ஸ்வீட்டாகவே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டரும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. சாக்கோ வேற மாதிரி, அவங்க ஒயிட் க்ரீமு, அவங்க எல்லா வெரைட்டி ஆஃப் சாக்கோஸும் வச்சுருக்காங்க. வாஃபுல் மஸ்ட் ட்ரை, செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சாக்லேட்ஸு. சான்ஸே இல்லை. சும்மா நிறைய இடத்துல இவங்க ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது. பட் நான் அதளவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுட்லாம் ட்ரை பண்ணுறேன். ஜூஸ் நான் எப்பயுமே என் ஸ்டுடியோ இங்கே தானே இருக்குது. ஆக்சுவலி தண்டையாபேட் பிரான்ச்சு, நம்ம ஸ்டுடியோ நியூ வாஷம்பேட்டில் இருக்குது. அடிக்கடி ஆஃப்டர்நூன் டைமில் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு பந்து பார்க்குறப்ப ஃபுட்டும் செம்மையாக இருக்குது. இனிமேல் ஆர்டர் போடுறப்ப கண்டிப்பாக சில ஃபுட்லாம் இதுலேருந்து இருக்கும். ஸோ அப்படியே நான் அவுட்ரவும் வந்துடுறேன். ஸோ ஃபியூல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லுவேன், நான் ஜூஸில் ஆர்டர் பண்ணி குடிச்சிருக்கேன். பட் சாப்பிட்டது கிடையாது எந்த ஃபுட்டுமே. பட் இதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணுறப்ப சில ஃபுட்லாம் இருக்கும். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எதுனா அந்த பண்ணவே முடியல, ஏன்னா சீசி ஃப்ரைஸ் தாறு மாதிரி இருந்தது. மோமோஸ், எனக்கு மோமோஸ் பிடிக்கவே பிடிக்காது உண்மையை சொல்லணும்னா. என்னடா அப்படி அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு நான் எத்தனை சாப்பிட்ருக்கேன் பாரு, எட்டு வச்சா நானே சாப்பிட்ருக்கேன். அண்ட் வாஃபுல்ஸ் நிறைய சாப்பிட்ணுன்னு நினைக்காத ஃபுட் இதெல்லாம். பட் இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நல்ல சாக்லேட் ஐயா, அந்த வாஃபுல் வந்து நல்ல ஒரு சுகர், அந்த பேட்டரே சுகராக சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் நல்லா ஃப்ரை பண்ணி சீஸ் அதிகமாக போட்டு அந்த சீஸ் புல் வர அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பாஸ்தா வாஸ் குட், லைக் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மட்டும் திக்காக இருந்ததுன்னா பாஸ்தா டாப் நாச்சாக இருந்திருக்கும். பீஸா கிரேட், கரெக்டான ஒரு சைஸ் பீஸா, சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபலூடா, ஃபலூடா ஸ்ட்ராபெரி ஃபலூடா வேற லெவலு. அப்புறம் ஜூஸ், ஜூஸில் சொல்லி ஆகணும் அவங்களோட இந்த ஃபியூல் ஸ்பெஷல் ஜூஸ் வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரை. மில்க்ஷேக் வாஸ் குட், ரோஸ் மில்க்கும் நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்டார்பேட்டில் இருக்கீங்க, நம்ம ஏரியாவில் இருக்கீங்க, இதளவுக்கு வந்து இங்கே ட்ரை பண்ணவே இல்லை, ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நான் சில ஐட்டம்ஸ் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் டெட்லியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக மொஜிட்டோவும் இருக்குது. ஸோ ஓப்பிகை செஞ்சால் இந்த வீடியோ, செம்ம வெயில் அடிக்குது.
ஆக்சுவலாக ஒழுங்காக உள்ளே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். நான் தான் சரி வெளியே உட்காந்தா ஜாலியாக இருக்குமேன்னு பார்த்தா வெயில் வச்சு செய்யுது என்ன. அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓபிகாய் என்ஜாய் இந்த வீடியோ. நீங்கள் இதளவுக்கு வந்து சாப்பிட்டது இல்லைனா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்புறம் என்ன சீ யூ நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.